உன்னோட உயிர் சக்தியே அதுதான், அதில் தான் நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்றேன். இதை பற்றி தெரிஞ்சுக்காம நான் கல்லை பற்றி தெரிந்து கொண்டேன், மண்ணை பற்றி தெரிந்து கொண்டேன். இந்த வடிவேலு சோக்கில் சொல்லுவான்ல, டே உனக்கு சதாம் ஹுசேனை தெரியுமாம்மா? தெரியாது. உனக்கு பின் லேடனை தெரியுமா? தெரியாது. என்னடா நீ இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருக்க, சதாம் ஹுசேனை தெரியாது, இவனை தெரியாது. இவன் உடனே டே என்னடா நீ இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்க, பேப்பரில் நான் இதை படித்தேன், பேப்பரில் அதை படித்தேன், பிஹெச்டி சப்ஜெக்டில் இதை முடித்தேன், பிஹெச்டி சப்ஜெக்டில் அதை முடித்தேன். மூச்சை பற்றி தெரில, சுக்கிலத்தை பற்றி தெரில, பாடியை பற்றி தெரில. ஏன் இது இருந்தால் தானேப்பா ஆதாரமே, இது இருந்தால் தானே எல்லாத்தையும் இயக்க முடியும். இப்போ எனக்குமே இதை பற்றி நான் இதெல்லாம் பேசுகிறதுனால ஓய்வு, சகலத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு உட்காண்டு, அதெல்லாம் மாயை, அதில் சிக்கிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேசுகிறேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேசுகிறேன். உங்களுக்கு இன்னும் அதுவே தெரியல. அது எப்போ தெரிய வரும்? இந்த பாடினா என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரிய வரும். ஒவ்வொரு பொருள்களும் அணுக்களினால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. எஸ் ஆர் நோ? தென் த அவுட் சைட் திங் விச் இஸ் விசிபிள் டு யூ இஸ் நாட் அ ஆக்சுவல் திங், தட் இஸ் அன் இல்யூஷன். ஆம் ஐ ரைட் ஆர் ராங்? தென் வாட் இஸ் த ரியல் திங்? வரப்பிரசாதமாக அமைந்த இமயமலைகள் சிவபெருமான் குடியிருக்கக்கூடிய பகுதியாக நமது இந்து மக்கள் வந்து அனைவரும் கருதுகின்றனர். இமயமலைக்கு பின் இமயமலைக்கு முன்னு ரெண்டு வகையாக ஒவ்வொரு மனிதனோட இமயமலை பயணத்தையும் வந்து பிரிக்கலாம். நிறைய சித்தர்கள், நிறைய முனிவர்கள், நிறைய மகான்கள், நிறைய ரிஷிகள் ஜலசமாதியா இருக்காங்க, ஜீவசமாதியா இருக்காங்க, ஒளி உடலா இருக்காங்க. June 29 July 6 கிட்டத்தட்ட ஒரு 7-8 வந்து ஒரு ட்ரெக்கிங் எல்லாம் போய் அற்புதமாக சிவபெருமானின் நேரடி அருளை பெறுவதற்குண்டான ஒரு மகா யாத்திரையாக வந்து இந்த கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் ட்ரிப் வந்து இருக்க போகுது. இந்தியாவில் இருக்கிறவங்களும் சரி, வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் சரி, யார் வேண்டுமானாலும் உங்களது பெயர்களை வந்து கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். சாதாரணமான இடங்களில் நாம் மெடிடேஷன் பண்றதுக்கும் இமயமலை போன்ற இடங்களில் வந்து மெடிடேஷன் பண்றதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வித்தியாசத்தை, மாபெரும் ஆற்றலை வந்து நீங்கள் வந்து நேரடியாக வந்து உணரப்போகிறீர்கள். உங்கள் அனைவரையும் கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் யாத்திரையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேரு டாக்டர் நண்டா. நான் ஜோபாரு மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன். நான் ஒரு ப்ராக்டிஷனிங் டாக்டர், கிளினிக்லாம் பார்த்துட்ருக்கேன். இங்கே சேர மெடிடேஷன், சேர யோகாலாம் வந்து எதுக்கு செய்கிறோம், எப்படி ஒழுங்காக செய்யணும், அதோடய பெனிஃபிட்லாம் எப்படி வந்து ரீப் பண்ணோன்னு ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சு. அண்ட் I have learned a lot under Guruji. Our kudukra energy ella vandu has changed my vibration and the way I look at life today. Maina vandu vaalkai oru oru vaalkaila vandu edhu nokki ponno and eppadi nokki ponno nu oru oru clarity ரொம்ப வந்திருக்கு. வித் ஹீஸ் கைடன்ஸ் அண்ட் வித் ஹீஸ் பிளெஸ்ஸிங்ஸ் இன்னும் நிறையா அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்வேயும் அவர் கொடுத்துருக்காருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்கு. யூ கேன் ஏபிள் டு மேக் த பேபி ரைட். தேர் ஆர் மெனி பீப்புள் ஹூ ஆர் சஃபரிங் ஈவன் இன் த சிங்கப்பூர் டு கிவ் த பேர்த் டு த பேபி. ஆம் ஐ ரைட் ஆர் ராங்? ஹவு கேன் யூ சே தட்? எப்படி சொல்ல முடியும் உங்களால் இது ஏன் குழந்தை, விந்து யாருது, ஸ்பெர்ம் யாரோடது, யாருது, என் இதில் என்னங்க டவுட் உங்களுக்கு? ஸ்பேம் உங்களுதா? ஸ்பேமோட காம்பினேஷன் உங்களுக்கு இது என்னோடதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை பற்றின எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்பேம் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள், அதோட காம்பினேஷன் என்ன, எதனால் அது கட்டமைக்கப்பட்டிருக்கு? சரி, விந்துல எத்தனை வகை இருக்குது அது சொல்லுங்கள். அது அப்புறம் வரேன், அது வேறு சப்ஜெக்டு. அண்ணன் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டாப்புல, ஒன்று கோவப்படாதீங்க, நான் வந்துடுறேன். அது அடுத்த அடுத்த லெவல் வரேன் அடுத்து அங்கே தான் வருவேன். முதல்ல இங்கே ஆரம்பிக்கிறேன், அப்புறம் அங்கே போகிறேன். ஒரே அடி அடித்தா வலிக்கும், பொறுமையாக ஒவ்வொரு சாத்தா சாத்திரம் வெயிட் பண்ணுங்கள். நான் என்ன கேட்குறேன்னா, விந்தில் எத்தனை வகை இருக்குது? ஸ்தூல விந்து, சூட்சம விந்து ரெண்டு இருக்குது. சூட்சம விந்தில் எத்தனை வகை இருக்குது? இன்ஃபைனைட். கீழே இருக்கக்கூடிய சுக்கிலம்னு சொல்லுவாங்க அது, இதெல்லாம் தெரிஞ்சுக்க. இது வெக்கப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஐ எம் ஸ்பீக்கிங் வெரி வெரி பயாலஜிக்கலி. இதில் என்னத்தை வெக்கப்படுறதுக்கு இருக்குது? மொத்த மேட்ரே அதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். அப்புறம் அதை தெரிஞ்சுக்காம வேறு எதை போய் தெரிஞ்சுப்பீங்க நீங்கள்?
ரீப்ரொடக்ஷன் சிஸ்டத்தில் தான் சிருஷ்டியே இயங்குது. சிருஷ்டினா தெரியும்ல, உலக இயக்கம்னு அர்த்தம். அப்புறம் அதை பற்றி தெரிஞ்சுக்க வேறு எதை பற்றி போய் தெரிஞ்சுப்பீங்க? உங்களோட உயிர் சக்தியே அதுதான், அதில் தான் நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்றேன். பேப்பரில் நான் இதை படித்தேன், பேப்பரில் அதை படித்தேன், பிஹெச்டி சப்ஜெக்டில் இதை முடித்தேன், பிஹெச்டி சப்ஜெக்டில் அதை முடித்தேன். மூச்சை பற்றி தெரில, சுக்கிலத்தை பற்றி தெரில, பாடியை பற்றி தெரில. ஏன், இது இருந்தால் தானேப்பா ஆதாரமே, இது இருந்தால் தானே எல்லாத்தையும் இயக்க முடியும். இப்போ எனக்குமே இதை பற்றி நான் இதெல்லாம் பேசுகிறதுனால ஓய்வு, சகலத்தையும் கரைச்சி குடிச்சுட்டு உட்காண்ட்ரு, அதெல்லாம் மாயை, அதில் சிக்கிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேசுகிறேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேசுகிறேன். உங்களுக்கு இன்னும் அதுவே தெரியல. அது எப்போ தெரிய வரும்? இந்த பாடினா என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரிய வரும். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், அனைத்தும் இறைவன் தான். இறைவன் இல்லாத ஒரு பொருளை உங்களால் சொல்ல முடியுமா? இறைவனின் அருள் இல்லாமல் ஒரு பொருள் இங்கே இயங்குமா? இயங்குமா? அதை நான் சயின்டிஃபிக்காகவே சொல்லிடுறேன். அது எப்படிங்க எல்லாத்துக்குள்ளே இறைவன் எப்படி இருக்கிறார் சொல்லுங்கள் பார்ப்போம். எப்படி எல்லாத்துக்குள்ளே இறைவன் இருக்காரு? எப்படி எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறாருன்றாங்களே, எப்படி இருக்கிறாரு? பிரகலாதனை வந்து கொல்ல வந்து அவங்க அப்பாவே திட்டம் தீட்டினப்போ இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு. நான் கூப்பிட்டா மகாவிஷ்ணு, அந்த மகாவிஷ்ணு இந்த பக்கம் திரும்பக்கூடாது, மகாவிஷ்ணு வருவார் அப்படின்னு. அதப்புறம் இறைவன், நான் தான்டா இறைவன் அரக்கத்தன்மை கொண்டு அவங்க அப்பன் பேசுகிறான், இல்லை வருவார், இப்போ நான் உன்னை கொள்றேன், எப்படி வருவாருப்பா? உட்காந்து பாட்டு படிப்பான், தூணிலிருந்து உடைத்து கொண்டு நரசிம்ம அவதாரமாக வெளியே வருகிறார். வர்றாரா வரலையா? எப்படி தூணுக்குள்ளேருந்து வெளியே வந்தார்? ஒளிஞ்சிட்டு இருந்தாரா தூணுக்குள்ளே? கரெக்டான நம்ம டைம் பாயிண்ட் வரட்டும் பேசுகிறேன், பாயிண்ட் வரட்டும் பேசுகிறேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரா? அது அப்படி இல்லை. ஒவ்வொரு பொருள்களும் அணுக்களினால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. எஸ்ஆர்னோ? இப்போ இந்த ஒரு சேர் இருக்குன்னா பார்க்கறதுக்கு தான் சேர், பட் திஸ் இஸ் நாட் அ சேர், this is the combination of the atoms. Am I right or wrong? Correct me if I am wrong. எதா தப்பா பேசுறேனா நீ திருத்துங்க, இல்ல இது இப்படி இல்லன்னு திருத்தணும். ஓகே, இது ஒரு chair. இந்த chair வந்து பாத்தீங்கன்னா combination of the atoms. Yes or no? Then the outside thing which is visible to you is not a actual thing, that is an illusion. Am I right or wrong? Then what is the real thing? The atoms, right? No. Atoms also an illusion. There are no atoms. Inside atoms, there are three things which is called proton, electron, neutron. Then how do you say it is an atoms? It is a combination of atoms. How can you say that? So the chair is also an invisible thing. Even though it is visible, it is actually an illusion, right? After that, you are seeing proton, electron and neutron, right? So atoms also an illusion. After that, proton, electron, neutron is the combination of the atom, of a atom, right? Appa proton, electron, neutron da unmaya? No. Inside deep core, there is one particular material which is called as God's particle. இறை துகள்னு சொல்றாங்க தமிழ், அதுக்கு பேர் என்ன? அந்த ஒரு இறை துகளில் இருந்து வரக்கூடிய எல்லையற்ற ஆற்றலானது, எல்லையற்ற சக்தியானது புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரானை இயங்க வைக்கின்றது என்று இன்றுதான் இந்த சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு. அதுக்கு பேர் ஃபோட்டான் வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன? நாட் PROTON, இட்ஸ் ஃபோட்டான், PHOTON, ஃபோட்டான். ஃபோட்டான் மீன்ஸ் the source material, the God's particle, or we can say it as arut perum jodi. நெற்றிக்கு நேரே புருவங்களுக்கு இடைவெளியில் உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம். வார்த்தையை கவனிங்க, என்ன வார்த்தை சொல்றாங்க? சவுண்டுன்னு சொல்ல, என்ன சொல்றாங்க? நெற்றிக்கு நேரே புருவத்துக்கு இடைவெளியில் உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம், பற்றுக்கு பற்றாய் பரமன் அமர்ந்த இடம். பரமன்னா யாரு? இறைவன் அர்த்தம். உச்சிக்கு கீழடியோ அண்ணாவிற்கு மேலே, உச்சிக்கு கிளையா, அப்புறம் அண்ணாக்கு மேலையா, அண்ணாவிற்கு மேலே. அப்புறம் வைத்த விளக்குன்னு சொல்றாரு பாருங்க, விளக்குன்னா என்ன? லைட்டுன்னு அர்த்தம். வைத்த ஓசைன்னு சொல்லல, வைத்த என்ன சொல்றாரு? உண்மை உணர்ந்தவெல்லாம் லைட்டு தான் சொல்லுவாங்க, எவனும் ஓசைன்னு சொல்லாம, ஓசையும் அவர் தான், பட் ஓசைக்கு மேலே ஆற்றல் மிகுந்தது எது? ஒளி.
இருளாக இருப்பதும் ஒளி தான், உங்கள் கண்ணுக்கு தெரியல, அது இருள் இல்லை, அதுவும் ஒளி தான், அது வேறு மாதிரி ஒளி, அது கருப்பு ஒளி, அதுக்கு பேர் என்ன, கருப்பு ஒளி, இது தங்க ஒளி. அப்போது உச்சிக்கு கீழடியோ அண்ணாவிற்கு மேலே வைத்த விளக்கு நித்தமும் எரியுதடி வாழை பெண்ணேங்கிறார். வாழைன்னா என்ன, வாழைன்னா என்னங்க, நெருப்புன்னு அர்த்தம். வாழைத்தாயின்னா என்ன, நெருப்பிற்கு அவள் தான் அரசின்னு அர்த்தம். நெற்றிக்கு நேரே புருவத்துக்கிடையில் உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் லைட்டு தான் இருக்குன்ட்டு. அப்புறம் உச்சிக்கு கீழடி அண்ணாவிற்கு மேலே வைத்த விளக்கு நித்தமும் எரியுதடி வாழைப்பெண்ணை, டெய்லியும் எரியுது அதை பாருங்கிறார். அவரும் ஒளி தான் சொல்றாரு. அப்புறம் சிவவாக்கியர் என்ன சொல்றாரு, ஓடி 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 உட்கலந்த ஜோதின்னு தான் சொல்றாங்க, சவுண்டுன்னு சொல்றாங்களா, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய், தேடி தேடி நாட்கள் போயிருச்சு, சாவ போறீங்க சொல்றதான் சொல்றாரு. வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள், எங்க இருக்கு என்ன ஏதுன்னு உண்மை தெரியாம இறைவனை கண்டுபிடிக்க முடியாம மாண்டு போன மாந்தர்கள், மாண்டு போன என்ன, இறந்து போன மாந்தர்கள், மாந்தர்கள்னா மனிதர்கள், கோடி 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 எண்ணி இறந்த கோடி அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உண்மையை தெரியாம செத்து போனவன் பல கோடி பேர் இருக்கான், நீ அப்படியே சாவ போறியாடான்னு கேட்கிறாரு. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன், ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 ஹவர் சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல, சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள், அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குருகடாட்சம்.